அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம். அது அதிகமாக பாதிப்பு ஏற்படக்கூடிய வந்து சினிமா துறை தான் அதிகமான பாதிப்பு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு ஆடியோ லான்ச் விழா. இது எல்லாம் முறையான முகக்கவசம் போட்டு நானே வரப்போ பார்த்தேன், சேர்லாம் காலியாகிற மாதிரியே இருந்தது. கட்சியில் பார்த்தா ஒரு சேர் பக்கத்தில் இன்னொரு சேரை வந்து ப்ராப்பராக டேப்லாம் போட்டு யாரை உட்கார அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதில் பயமா வந்து ஒரு பக்கம் ஏகப்பட்ட கும்பல்லாம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லலாம். பார்த்து வந்தவங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லோரையும் இன்வைட் பண்ணி எல்லோரையும் ப்ராப்பராக சமூக இடைவெளியோடு அமர்த்தி இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை வந்து ஏற்பாடு செய்த அந்த தில்லிருந்தால் போராடு இந்த டீம் எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் என்னுடைய தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும், ரெண்டாவது என்னுடைய இயக்குனர், நான் வந்து வேசார்பாடி கனியாபத்தில் இருக்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர் சுதாகர் தான் வந்து ஒரு போன வாரம் இன்வைட் பண்ணார் என்ன. நான் நினச்சேன் ஆடியோன்னு, நான் உடனே நினச்சேன் ஏதோ ஒரு வாய்ப்பு தான் வாங்கி தரார் தம்பி அப்படின்னு நான் நினச்சேன். கட்சியில் பார்த்தா பாட்டெலாம் முடிஞ்சிட்டு இருக்குது, எல்லாம் பாட்டி முடிச்சு பாட்டெலாம் எழுதி முடிச்சு கடைசி கட்டத்தில் இன்விடேஷனோடு வந்து பார்க்குறாரு என்ன. இருந்தாலும் நான் அப்பயே சொன்னேன், நான் இது சினிமா துறை சார்ந்த விஷயம், கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நடக்க வேண்டியது ஆக்சுவலாக எனக்கு வந்து டோட்டலி தமிழ்நாடு ஃபுல்லாக லாக்டவுன் ஆனதால் இந்த நிகழ்ச்சியை போஸ்ட்போன் பண்ணி வச்சாங்க. ஆகையில் நான் இன்றைக்கி வந்து கரெக்டான நேரத்தில் வந்து சேர்ந்துட்டேன். ரொம்ப ட்ரெயிலெலாம் நல்லா சூப்பராக இருந்தது. குறிப்பாக நான் கடைசியாக அந்த நம்ம சிஸ்டர் செந்தில் ராஜகிருஷ்ணன் அவங்க பாடின பாட்டு நல்லா இருக்குது. அந்த ஒரு அந்த அந்த வரியெலாம் நல்லா எழுதிக்கிறாங்க. அந்த இப்பத்திக்கு காட்டு மா என்ன மா காளை மாடு என்ன பாடு இப்பு என் இப்பில் தான் கையை வச்சா காளை மாடு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சூப்பரான வரிகள். இந்த பாடலை வந்து இயக்குனர் தான் எழுதியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து என்னடா இது திடீர்னு ஒரு தம்பி கூப்பிட்றாரு, இவர் நம்பி எப்படி அங்கே வர முடியும் ஆடியோ லான்ச்சுக்கு, யாருமே தெரியாத படத்தில் பாடும் இல்லை, படத்தோட பேரும் தெரியாது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த வரிசையில் முறையான கரெக்டான இடத்துல தான் உட்காந்துருக்கிறேன். ஏன்னா சாய் தர்சன் அண்ணா எனக்கு தெரியும், மியூசிக் டைரக்டர். கிட்டத்தட்ட 3 பாட்டு நான் பாடியிருக்கிறேன் அவர்கிட்ட. 3 பாடல் நான் வந்து அவர்கிட்ட பாடியிருக்கிறேன். ஒரு நாள் நைட்டு மிட்நைட் கூட ஒரு நாள் பாடினேன், ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்கிறேன். அப்புறம் ஸ்ரீலங்கன்ஸ் இலங்கை தமிழர்கள் வந்து இதில் பாட்டு எழுதியிருக்காங்க, 2 பேர் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஆமாம், 2 பேர் இலங்கை தமிழ் எழுதியிருக்காங்க பாட்டு. அவங்களுடைய பாடலை வெற்றி பாடலாக வரணும். அதே நேரத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் போட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து எல்லாம் பிஸியாக இருக்கும் இங்கே ஃபீல்டில். அது சின்ன திரையாக இருக்கட்டும், ஸ்பெஷல் ஷோவில் இருக்கட்டும், அது மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா யோகி பாபா அண்ணன் முதற்கொண்டு எல்லாமே வந்து பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். இவங்களாம் ஒருங்கிணைச்சி பண்ணுவது மிக கடினம். சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மியூசிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, எடிட் எல்லாம் பக்காவாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் முதல் முறையாக இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நிறையா ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கே எல்லாம் பயப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து இப்போ ஆன்லைனில் ஆடியோ லான்ச் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து இங்கே எங்களுடைய பாடலில் நம்பிக்கை இருக்குது, எங்களுடைய படம் நல்லா சூப்பராக பண்ணிக்கிறோம், எங்கள் ட்ரெய்லர்லாம் வெளியிடணுன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இங்கே பிரசாத் ஸ்டுடியோக்கு வந்து இங்கே வெளியிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த படம் வெற்றி அடைய நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த படம் ஹிட்டாகுதுன்னே சொல்ல முடியல, எந்த படம் ஹிட்டாகுது, எந்த பாட்டு ஹிட்டாகுதுன்னே சொல்ல முடியலன்னு. அதில் இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டாகும் நான் வந்து என்ன சொல்கிறேன். நான் ஏன்னா நான் பார்த்த அந்த பாட்டு சீன்லாம் நல்லா செம்மையாக இருக்குது. நிச்சயமாக வந்து இது ஒரு ஒரு குத்துப்பாட்டு லிஸ்ட்டில் போட்டுருவாங்க, எந்த சேனல்னாலும் சரி குத்துப்பாட்டு லிஸ்ட்டில் இது வந்துடும். நிறைய பாட்டு குத்துப்பாட்டாக போடுறப்போ இல்லை அஜித் சார் நடித்த பாட்டு வரும், விஜய் சார் நடித்த பாட்டு, எல்லா பாட்டும் வரும், தனுஷ் சார் நடித்த பாட்டுலாம் வரும். அதில் வந்து நிச்சயமாக சகோதரி அவங்க ராஜலட்சுமி சகோதரி பாடின பாட்டு கண்டிப்பாக இடம்பெறும். அடுத்த படம் எடுத்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. நீங்கள் ஆமாம், நீங்களே முதல் படத்தில் என்னை கேட்டாரன், அப்போ நான் பிஸியாக இருந்திருப்பேன். நான் அது சொல்லுங்கள், பிஸியாகிறப்ப இப்போ பிஸியாகிற முன்னாடி தான் கொடுக்கணும் பாட்டு. இல்லை அப்படிலாம் கிடையாது, எல்லாம் பாடணும். எனக்கு இந்த இந்த ஆடியோ லான்ச்சில் ஒருனா பியூட்டின்னு சொன்னால் கடல் கடந்து நம்முடைய தமிழ் மக்கள் 2 பாட்டு எழுதியிருக்காங்க, 2 பாட்டு எழுதியிருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். அது அந்த பாட்டு நம்ம கண்டிப்பாக ஹிட் ஆகணும். ஏன்னா உங்கள் பாட்டு இப்போ தூக்கி காட்டினா காலம் ஆடி ஹிட், அதெல்லாம் விட அந்த பாட்டு ஹிட் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த பாட்டு ஆல்ரெடி ஹிட் ஆகிடும் இந்த பாட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த பாட்டு. அதுக்கு விஷுவல் அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. என்னுடைய பிஆர் என்ன விஜய முரளி அண்ணன் மற்றும் சகோதரி உங்க ஆமாம் காயத்ரி சகோதரி எல்லாம் நல்லா சிறப்பாக இருந்தது. நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க, சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணாங்க. டைமோட நேரத்தோட எல்லா விஐபிஸ்க்கெலாம் வர கெஸ்ட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ப்ராப்பராக சொல்லி நேற்று கூட மறந்துடுவாங்கன்னு நினச்சேன். மறுநாள் கரெக்டாக அது டைமோடு வந்து இந்த போஸ்ட்பான் பண்ணிட்டு அந்த டேட்டில் வந்துட்டு அதில் எல்லாரோட உறவினர்கள்லாம் வந்திருப்பீங்க. அவங்க அவங்க சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த திரைப்படம் மற்றும் பாடல் எல்லாமே வந்து செம்ம ஹிட்டாகணுன்ட்டு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன். நானும் நிறைய பாட்டு பாடியிருக்கிறேன். 2022 கிட்டத்தட்ட 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு வந்து 4 வருஷம் கிட்ட இருக்கும். என்னென்னா 4 வருஷம் இருக்கும். மீண்டும் இங்கே வந்துருக்கிறேன். நான் இந்த வருஷம் நிறைய பாட்டு நான் நிறைய பாடலாம் பாடியிருக்கிறேன். இப்போது ஏகப்பட்ட பாட்டு பாடுறேன். இந்த ஜனவரி 1 கூட நான் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். ஜனவரி 1 ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன். ஒரு விழிப்புணர்வு பாடல் ஒன்று பாடியிருக்கிறேன். அந்த பாடலில் தோடி பாடி தான் இப்போ என்னுடைய இந்த 2022 என்னுடைய பயணத்தை நான் தொடங்கியிருக்கிறேன். ஒரு விழிப்புணர்வு குப்பை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடியிருக்கிறேன். அதுதான் நாட்டில் இன்றைக்கி வரக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான வியாதிகளுக்கு வந்து அடிப்படை காரணமே வந்து அந்த டஸ்ட்டு குப்பைகள் தான் வந்து அது அந்த மனுஷன் வந்து வியாதிகளை உண்டாகுதுன்னு சொல்கிற கான்செப்டில் பாடியிருக்கிறேன். விரைவில் அந்த பாடல் எல்லா திரையரங்குகளும் கண்டிப்பாக அந்த பாடல் பாடும், எல்லா இடத்துலையும் பாடும். அடுத்த படத்துக்கு சீக்கிரம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கும். ஆமாம், எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை இவ்வளோ லெவலில் வந்து பல கஷ்டங்கள் பிரச்சனைலாம் தாண்டி கொண்டு வந்த படத்தோட தயாரிப்பாளர், படத்தோட இணைய தயாரிப்பாளர் மற்றும் இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை நல் இதயங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடிக்கடி இங்கே வந்து வர வேண்டிய வேலை இருக்கணும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து கூப்பிட்டீங்க. அதனால தான் நேற்றுலேருந்து காத்துனுக்கிறேன். நேற்றே வச்சுருந்தா அப்படின்னா நடந்தனா வந்திருப்பேன். வீட்டிலேருந்து நேற்று வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கிட்டத்தட்ட 2:45 3 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டேன். நான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரணுன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறப்போ கண்டிப்பாக என்னுடைய பங்களிப்பு இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.